தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. மாயிக்காவை தொடர்ந்து குறை கூறி வந்தவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகால ஆட்சி தக்க பதிலை பெற்று தந்துள்ளது. மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கருத்து. தேசம் செய்திகள் குணாலன் மணியம். இந்திய சமுதாயத்தின் தாய் கட்சியாக விளங்கி வரும் மாயிக்காவை தொடர்ந்து குறை கூறி வந்தவர்களுக்கு நம்பிக்கை கூட்டணியின் கடந்த 2 ஆண்டுகால ஆட்சியில் தக்க பதில் கிடைத்துள்ளதாக மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் கூறினார். மாயிக்கா மக்கள் பணத்தை திருடி குற்றம் இழைத்து விட்டது, இந்திய சமுதாயத்திற்கு துரோகம் செய்து விட்டது என்றெல்லாம் பேசி பேசியே ஆட்சியை மாற்றினார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஏதேதோ நடக்கும் என்றும் பேசினார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, எடுக்க முடியவில்லை என்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலிய சங்கத்தின் சம்மேளனம் ஏற்பாட்டில் நடைபெற்ற கலந்துரையாடல் விருந்து நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதுதான் இதன் வழி நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மாயிக்கா தனித்து செயல்படுவதற்கான ஆற்றலை கொண்டிருக்கிறது. கல்வி பொருளாதாரம் என அனைத்திலும் நாங்கள் முத்திரை பதித்து இருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இத்தருணத்தில் சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். அதனால் அனைத்தையும் நாங்களே செய்து விடுவோம் என நீங்கள் நினைக்க கூடாது. உங்களின் தேவைகளை பிரச்சனைகளை உரக்க கூறுவதற்கு தயங்கக்கூடாது என்றார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். 12வது மலேசிய திட்டத்தில் மலேசிய இந்திய வர்த்தகர்களின் தேவை என்ன என்பதை கலந்தாலோசித்து உடனடியாக முடிவு செய்யுங்கள் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்தார். இந்திய வர்த்தகர்கள் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் தேவைகளையும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் முன்வைக்க வேண்டும். வர்த்தக சமுதாயத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு மாயிக்கா எப்போதும் தயாராக இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாம் தனித்தனியாக செயல்பட்டோம். ஆனால் தற்போது இணைந்து பணியாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகையால் உங்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் வெளிப்படையாக முன்வையுங்கள். அதனை அரசின் பார்வைக்கு கொண்டு சென்று பிரச்சனை தீர்க்க வேண்டியது எங்களின் பொறுப்பு என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே இலக்கை அடைய முடியும். கடந்த காலங்களில் மாயிக்கியின் தலைமைத்துவம் மாயிக்காவுடன் இணக்கப்போக்கை கடைபிடிக்கவில்லை. இதனால் வர்த்தகர்கள் எதிர்நோக்கி வந்த பல பிரச்சனைகளை கவனிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. இப்போதைய தலைமைத்துவம் நல்லதொரு இணக்கப்போக்குடன் இருப்பதால் இங்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு இணைந்து தீர்வு காண முடியும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். மாயிக்கா 100 கோடி வெள்ளி சொத்துக்களுக்கு கடன் இல்லாத பேரியக்கமாக தற்போது உருவெடுத்துள்ளது. நாங்கள் மைக்கியின் கீழ் செயல்படும் அனைவரையும் ஒரு பராமரிப்பாளர்களாக அழைக்கிறோம். எங்களுக்கு பணம் வேண்டாம். ஆனால் இந்திய சமுதாய நலன் கருதி இணைந்து பணியாற்ற அழைக்கிறோம். நம் இனம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எனக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இருக்கும் நல்ல உறவும் இணக்கப்போக்கும் மாயிக்காவை பலப்படுத்தியுள்ளது. டத்தோஸ்ரீ எம் சரவணன் மனம் திறந்தார். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். எனக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இருக்கும் நல்ல உறவும் இணக்கப்போக்கும் மாயிக்காவை பலப்படுத்தியுள்ளதாக மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். நாங்கள் இருவரும் ஒரே கொள்கையில் பயணிப்பதால் பிரச்சனை இல்லாமல் கட்சியை வழிநடத்த முடிகிறது. மாயிக்காவில் தற்போது மகிழ்ச்சியான சூழல் நிலவுகிறது. கட்சி தலைவர்கள் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் என்னோடு புரிந்துணர்வோடு இருப்பதால் கட்சியை நல்ல முறையில் வழிநடத்த முடிகிறது என்று டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். ஒரு கட்சியில் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் முதலில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இருவரும் ஒரே இலக்கில் பயணித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இருவரும் எளியும் பூனையுமாக இருந்தால் கண்டிப்பாக கட்சியை சரியான இலக்கில் வழிநடத்த முடியாது என்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தின் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்ச்சியில் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் மாயிக்காவில் சூழல் சரியில்லாமல் இருந்தது. கட்சியில் தற்போது தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் உள்ள புரிந்துணர்வு நல்ல உறவையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதால் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் நானும் இலக்கை நோக்கி மகிழ்ச்சியோடு கட்சியை வழிநடத்தி வருவதாக பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் டத்தோஸ்ரீ சரவணன் சொன்னார். இந்தியர் சார்ந்த தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள தொழிலாளர் பற்றாக்குறை குறித்து பேசிய டத்தோஸ்ரீ சரவணன், இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு கால அவகாசம் தேவை. மைக்கியின் கடந்த கால தலைமைத்துவம் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் ராசாக்குடன் நேரடி தொடர்பில் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றனர். ஆனால் முடியவில்லை. இது நேரடி தொடர்பில் தீர்க்கப்படும் பிரச்சினை அல்ல. மாறாக கீழ்மட்டத்தில் இருந்து அனைத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை. அதனை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார்.
சமுதாய சேவையை கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். தொடர்ந்து எங்களை குறை கூறுவதால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. மக்கள் எங்களோடு இணைய வேண்டும். முழுமையான ஆதரவை நாம் பெற்றிருந்தால் அமைச்சரவையில் துணிந்து குரல் எழுப்புவதற்கான ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் என்பதை சமுதாயம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மேலும் சொன்னார். தேச தளபதி டத்தோ ஏ கே தேவராஜாவில் வழங்கும் சிந்தனை சுவடு. இளைஞர்களின் சிந்தனையை தட்டு எழுப்பும் ஒரு தளம் தேச தளபதியின் சிந்தனை சுவடு. செப்டம்பர் தொடங்கி மாதம் இருமுறை சிந்தனை சுவடு காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. நாட்டின் பொருளாதாரத்தில் 9 விழுக்காடு இந்திய வர்த்தகர்களின் பங்களிப்பு. மைக்கி தலைவர் டத்து கோபாலகிருஷ்ணன் பெருமிதம். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். நாட்டின் பொருளாதாரத்தில் 9 விழுக்காடு இந்திய வர்த்தகர்களின் பங்களிப்பு இருப்பதாக மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தின் சம்மேளன தலைவர் டத்து கோபாலகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வர்த்தகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் டத்து கோபாலகிருஷ்ணன் முன்வைத்தார். வர்த்தகத்தில் ஈடுபட முடியாமல் தவிப்பவர்களுக்கு கடனுதவி வழங்கப்படும் என்ற பட்சத்தில் எவரால் வங்கிக் கடனை திருப்பி செலுத்த முடியும் என்பதை ஆராய்ந்து கடனுதவி வழங்கப்பட்டது. இது பலருக்கு ஏமாற்றத்தை அளித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விருந்து நிகழ்வில் பல்வேறு தொழிலியல் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் பினாங்கு லைட் தங்கும் விடுதி உரிமையாளர் தான் ஸ்ரீ ரமேஷ், மிம்தா தலைவர் டத்தோ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் டத்தோ ஜமாருல்கான், டத்தோ செல்வம், காயத்ரி சில்க் அண்ட் சாரி கடை உரிமையாளர் டத்தின் மகேஸ்வரி உள்ளிட்ட 6 பேருக்கு மைக்கி வர்த்தக ஐகான் விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் இந்திய தொழிலியல் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமுதாயம் மட்டுமின்றி பள்ளியின் வசதி குறைந்த சமுதாய மக்களுக்கான சக்கர நாற்காலி வழங்கும் திட்டம் பெர்த்துபுகான் இன்சான் பேக்கா மலேசிய இயக்கம் நடவடிக்கை. தலைவர் டாக்டர் பாலகோபால் தகவல். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். இந்திய சமுதாயம் மட்டுமின்றி பள்ளியின் சமுதாயத்தைச் சேர்ந்த வசதி குறைந்த மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் சக்கர நாற்காலி வழங்கும் திட்டத்தை பெர்த்துபுகான் இன்சான் பேக்கா மலேசிய இயக்கம் முன்னெடுத்துள்ளதாக அதன் தேசிய தலைவர் டாக்டர் பாலகோபால் கூறினார். வணக்கம். என் பேர் டாக்டர் பாலகோபால். நம்ம வந்து ஒரு என்ஜிஓ வச்சுக்கிட்டு நம்ம வி ட்ரை டு டூ சம்திங் ஃபார் தி பீப்புள் பேசிக்கலி. ஸோ தொடர்ந்து இந்த என்ஜிஓ ஃபார்ம் பண்ணதே முக்கால்வாசி முழுக்க முழுக்க மக்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். உதவின்னு அவங்க வர்றப்ப வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம். அதில் ஒரு உதவி நான் பார்த்த வரைக்கும் வீல் சேர் ப்ரோக்ராம்னு ஒன்று எடுத்து வந்திருக்கேன். நான் அந்த வீல் சேரில் இந்த ப்ரோக்ராமில் என்ன முக்கியம்னா, சில பேர் வந்து B40-இலவச அந்த B40-இல் வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து இந்த வீல் சேர் வந்து கிடைக்காமல் போகுது. சில பேர் ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க. ஜப்பாத்தன் பஜ்ஜிக்கன் மலேசியாவில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறப்ப ஜேகேஎம்மில் அப்ளை பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. வீல் சேர் சமத்தில் டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிற போகிறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது காரணமாக வச்சு நான் ஒரு வீல் சேர் ப்ரோக்ராம் எடுத்து வந்திருக்கேன். எப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் வைக்கிறப்ப ஒரு 2-3 வீல் சேர் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து அப்படி செய்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த வீல் சேரே ஒரு சிறிய ப்ரோக்ராமை வச்சு மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஃபர்ஸ்ட்டாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது வந்து 10 கஜா 51 வீல் சேர் நம்ம கொடுத்து முடிச்சிருந்தோம். அந்த வீல் சேர் வந்து எல்லாத்துக்கும் போய் செஞ்சு, ஒரு தனிப்பட்ட மஷராக்காட்டுக்கோ ஒரு ஆளுக்கு இல்லை, சைனீஸ்க்கு, இந்தியனுக்கு, மில்லேக்கு, எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். 51 வீல் சேர் நம்ம கொடுத்துருந்து இந்த பெர்த்துபுகான் இன்சான் பேக்கா மலேசிய இயக்கத்தின் வழி B40 பிரிவைச் சேர்ந்த மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கத்தில் சக்கர நாற்காலி வழங்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பிரிவைச் சேர்ந்த மக்கள் பலர் சக்கர நாற்காலிக்காக சமூக நலத்துறையின் உதவிக்காக காத்திருக்கின்றனர். இத்தகைய மக்கள் விரைந்து சக்கர நாற்காலி பெறுவதற்கு இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசம் டிவி மலேசியாவுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் டாக்டர் பாலகோபால் இவ்வாறு தெரிவித்தார். நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிருந்துச்சு. நான் செகண்ட் ப்ரோக்ராமும் செய்ய போகிறோம், அதுவும் 51 வீல் சேர் தான். இதே மாதிரி 3 ஸ்டேட்டில் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். சரம்பான், பத்துகேஃப் அண்ட் பத்துகஜால இந்த 3 இடத்துல நம்ம வீல் சேர் ப்ரோக்ராம் செஞ்சு அடுத்தடுத்து வந்து வீல் சேர் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் தேயில் மிஷினும்
டயபெட்டிக் ஷூஸ், இப்போ டயபெட்டிக் ஷூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வழியிலேருந்து 1800 வழிக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் இதில் எடுத்து வரேன்னா, ஷூஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் வந்து 5 வழியிலேருந்து 10 வழிக்குள்ளே, அதாவது 400 வழி ஷூஸை வந்து டயபெட்டிக் ஷூஸ் வந்து 10 வழி கொடுக்குற மாதிரி நான் வந்து ஏற்பாடு பண்ண போகிறேன். இதுதான் எங்களோட பிளான். இப்போ உள்ள பிளான் வந்து வீல் சேரும் தேயில் மிஷினும் டயபெட்டிக் ஷூஸும், இதுதான் மெயின். நம்ம தேயில் மிஷின் கொடுக்குறது வந்து ஃபார் சிங்கிள் மதர், சிங்கிள் மதருக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் டயபெட்டிக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அதனால் B40 இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் யாருக்கு வந்து சேரணும்னா, பொருந்தோம்னா B40 ஆளுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்திய சமுதாயத்தில் B40 பிரிவைச் சேர்ந்த மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு கால் துண்டிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இத்தகைய மக்களுக்கு சக்கர வண்டி வாங்க வசதி இருக்காது. அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் இதே நிலையை எதிர்நோக்கி வருகின்றனர். இத்தகைய மக்களின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கத்தில் மாதந்தோறும் நாடு தழுவிய நிலையில் குறிப்பிட்ட இடங்களில் சக்கர வண்டி வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் பாலகோபால் குறிப்பிட்டார். இந்த சக்கர நாற்காலி வழங்கும் திட்டம் முதல் முறையாக பேரா பத்துகஜாவில் மேற்கொள்ளப்பட்டது. இங்கு மொத்தம் 51 சக்கர வண்டி வழங்கப்பட்டது. இத்திட்டம் பேரா, ஸ்லாங்கூர், நிகர்சம்பிலன் ஆகிய இடங்களிலும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக டாக்டர் பாலகோபால் சொன்னார். இந்நிலையில் தனித்து வாழும் தாய்மார்கள் தங்களுக்கென்று ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ள இலவச தையல் இயந்திரத்தை வழங்கவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சிறப்பு இலவச காலனியும் வழங்கவும் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இத்திட்டம் விரைவில் நாடு தழுவிய நிலையில் மேற்கொள்ளப்படவிருப்பதாக டாக்டர் பாலகோபால் தெரிவித்தார். இந்த திட்டம் மக்களுக்கு, குறிப்பாக இந்திய சமுதாய மக்களுக்கு உதவும் நோக்கம் கொண்டது. B40 பிரிவு மக்களின் சுமையை குறைக்கும் நோக்கம் கொண்டது. இந்த திட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் நாங்கள் சொந்த செலவில் செய்கிறோம். பரிவுமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் பாலகோபால் மேலும் சொன்னார். மக்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம திங்க் பண்ணோம். அதான் ஒரு கலைஞரோட விஷயமும் கூட. நம்ம படிப்படியாக ஏறும் போது நம்மளுக்கு வந்து நம்ம உளுந்தா கூட அடுத்த படி தான் உளுந்துருக்கும், ஏற முடியும் அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கும். நீங்கள் மற்றவங்களை நம்பி போகும்போது தான் நிறைய விஷயம் வந்து பாதிக்குது. தேசம் கலைஞர் களம். மலேசிய கலைஞர்கள் தங்களின் சாதனைகள், திறமைகள், அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ள தேசம் ஊடகம் ஏற்படுத்தி தந்துள்ள ஒரு தளம் தேசம் கலைஞர் களம். இந்த வாரம் உள்ளூர் வெளியூர் திரைப்பட வெளியீட்டுத் துறையில் சுராயா பிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனத்தின் வழி ஈடுபட்டுள்ள தன் தந்தையை பின்பற்றி இத்துறையில் கால் பதித்துள்ள கலைஞர் சுரேஷ் ஆர் வலம் வருகிறார். காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. மலேசிய தேர்தல் ஆணைய தலைவராக டத்தோ அப்துல் கனி நியமனம். மலேசிய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவராக டத்தோ அப்துல் கனி சாலி நியமிக்கப்பட்டுள்ளார். டத்தோ அப்துல் கனி சாலே ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக பணியாற்றி இருந்தார். அவருக்கு வயது 62 ஆகும். இதனிடையே இவரது நியமனத்திற்கு மாட்சிமை தங்கிய மாமனர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதோடு தேர்தல் விவகாரங்களில் நிறைந்த அனுபவம் வாய்ந்தவராக அவர் கருதப்படுகிறார். கடந்த June 29 தேர்தல் ஆணைய தலைவர் பதவியிலிருந்து அசார் ஹருன் விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெர்சத்து கட்சியை மோஃபக்க நேஷனல் கூட்டணிக்கு வரவேற்கிறோம். டத்தோ ஸ்ரீ அமர் ஜைத் ஹமிதி தகவல். பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பெர்சத்து கட்சியை மோஃபக்க நேஷனல் கூட்டணிக்கு வரவேற்பதாக அம்னோ தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ அமர் ஜைத் ஹமிதி கூறினார். தற்போது அம்னோ மற்றும் பாஸ் மட்டுமே மோஃபக்கட் கூட்டணியில் உள்ளது. சென்ற வருடம் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் பெர்சத்து கட்சி மோஃபக்கட் நேஷனல் கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்ததாக அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறியிருந்தார். பெர்சத்து கட்சி சேர்வதால் மோஃபக்கட் நேஷனல் கூட்டணி மேலும் வலுப்பெறும் எனவும் பகண்டத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். சபா மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். மாநில சட்டமன்றம் கலைத்த ஆளுநருக்கு எதிரான மனு தள்ளுபடி. கோத்தாக்கினாபால் உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சபா ஆளுநருக்கு எதிராக 33 பேர் தொடுத்திருந்த வழக்கை கோத்தாக்கினாபால் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே நேரத்தில் சபா மாநில சட்டமன்ற தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்றத்தை கலைப்பதற்கு சபா ஆளுநர் முழு அதிகாரமும் கொண்டிருப்பதாக நீதிபதி லியோனட் டேவிஷியம் தீர்ப்பளித்தார். மலேசிய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்தபடி September 26 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதோடு 12 September வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தேசிய தின அணிவகுப்புகள் இல்லை. மலேசியர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக நாட்டுப்பற்றை வெளிக்கொணரலாம். டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தகவல். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக இவ்வாண்டிற்கான தேசிய தினத்தில் அணிவகுப்புகள் நடைபெறாது. மாறாக நாட்டு மக்கள் அனைவரும் சமூக ஊடகங்கள் வாயிலாக நாட்டுப்பற்றை வெளிக்கொணரலாம் என தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா கூறினார். மலேசியர்கள் தேசிய தின உணர்வினை காணொலி மற்றும் படங்களின் வாயிலாக தெரிவிக்கலாம். அதோடு தேசிய தின உணர்வையும் கொண்டு வர முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை கூட்டமாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாத சூழலில் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒவ்வொரு மலேசியரும் தேசிய கொடி, படங்கள், நாட்டுப்பற்று தொடர்பான காணொலிகளை வெளியிட்டு தேசிய தினத்தை கொண்டாடலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். சிறுமி நோரா என் மரண விசாரணை இயங்கலை வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். சிறுமி நோரா என் மரணமானது நாட்டையை உலுக்கிய ஒரு சம்பவமாகும். தற்போது அந்த சிறுமியின் மரண விசாரணை இயங்கலையில் திங்கட்கிழமை தொடங்கி நேரடியாக ஒளிபரப்பப்படும் என புத்தராஜய கூட்டரசு பிரதேச நீதிமன்ற அலுவலகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. மலேசிய நீதித்துறையின் அதிகாரப்பூர்வ தளத்திலும் மற்றும் வலையொலி வாயிலாகவும் காலை மணி 9 தொடங்கி இயங்கலையில் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் 13 தேதி சிரம்பானில் உள்ள ஜலன் பந்தாய் தங்கும் விடுதியிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அச்சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நீதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சொர்க்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் நண்பர்ஹாட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03-8-69-14-44. தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா. இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 03-6-8-69-42-5. தேசம் இந்திய செய்திச்சாரல். திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக துர்கா ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக துர்கா ஸ்டாலினை அக்கட்சி அறிவிக்க வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறினார். ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இக்கருத்தினை முன்வைத்தார். இதனிடையே தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலினை அக்கட்சி அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. நடிகர் சூர்யா நடித்திருக்கும் சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைமில் வெளியாகும். படக்குழுவினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நடிகர் சூர்யா நடித்திருக்கும் சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைமில் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். நடிகர் சூர்யா மற்றும் இயக்குநர் சுதா கோங்குரா இணையும் இத்திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். இதனிடையே கொரோனா ஊரடங்கு காரணமாக சூரரை போற்று திரைப்படம் தள்ளி போகிய நிலையில் தற்போது ஓடிடி தளத்தில் படம் வெளியாவதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்திரைப்படம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 தேதி அமேசான் பிரைமில் கண்டு கழிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விவகாரம். தமிழக அரசு மீது தமிழக பாஜக கடும் விமர்சனம். விநாயகர் சதுர்த்தி விவகாரத்தில் இந்து முன்னணி நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு என தமிழக பாஜக தலைவர் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி சிலைகளை வைக்க அரசு தடை விதித்துள்ளது. மேலும் அனைவரும் வீட்டிலிருந்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என அரசு ஆணையிட்டுள்ளது. இந்நிலையில் மதுக்கடைகள் மட்டும் திறக்க அரசு அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் என தமிழக பாஜக தலைவர் முருகன் கேள்விகளை முன்வைத்தார். இதனால் அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா லீக் இறுதி ஆட்டம். ஸ்பெயின் நாட்டின் செவிலா அணி வாகை சூடியது. மலேசிய நேரப்படி அதிகாலை 3 நடைபெற்ற ஐரோப்பா லீக் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் செவிலா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் மிலான் அணியை வீழ்த்தி கிண்ணத்தை கைப்பற்றியது.
இதனிடையே இத்தாலி நாட்டின் இன்டர் மிலன் அணி பல அதிரடி தாக்குதல்களை நிகழ்த்தினாலும் அவர்களால் கிண்ணத்தை வெல்ல முடியவில்லை. இதனால் செவிலா ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல்ல பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சனை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 03686942205 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desamforyou.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.